ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்றைக்கு மன்னிக்கிற அன்பின் வல்லமையை, அதுதான் இந்த நாளுக்குரிய தலைப்பு என்று சொல்லலாம். இதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19:37 தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று கூறுகிறது. குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். மேற்பூச்சானதும் சாரமற்றதுமான ஒரு மன்னிப்பை போல் அல்லாமல், கிறிஸ்துவை போன்று மன்னித்தல் என்பது அற்புதங்களை நடப்பிக்கும் ஒரு மன்னித்தலாகும். கிறிஸ்துவை போல மன்னிக்க கற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக மாறுவார். இந்த வாசித்தந்த வார்த்தையில் 19:37 யோவான்ல தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று கூறுகிறது. நம்முடைய இருதயத்தை குத்துகிறவர்களுக்கு உடனடியாக மன்னிப்பையும் பரலோக அன்பையும் நாம் வழங்குவோமாயின், அதே நபர்கள் ஒரு நாள் தங்களுடைய தேவை வேளையில் தயவு அல்லது ஆசீர்வாதங்களை நாடி நம்மை அணுகுவார்கள் என்பதே இவ்வேத பகுதியின் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் உருவ குத்தின ரோம போர் சேகுவனுடைய பெயர் லாங்கிமாஸ் என்று ஒரு பாரம்பரியம் கூறுகிறது. இது வேதாகமத்தில் இல்லை, ஆனால் ஒரு பாரம்பரியம் அந்த வரலாற்று உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களில் ஏதோ கோளாறு இருந்ததாம். கர்த்தராக இயேசுவின் விலாபிலிருந்து புறப்பட்டு வந்த இரத்தத்தின் சில துளிகள் அவன் கண்களில் பட்டு உடனடியாக அவன் சுகமடைந்தானான். இது அவனுக்குள் பாவ உணர்வை உண்டாக்கிற்று. அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஒரு பெரிய பரிசுத்தவானாக மாறி கிறிஸ்துவை தைரியமாக பிரசங்கித்து கடைசியாக அவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தான் என்று சொல்லுகிறது. நாம் மேலே கண்ட இந்த காரியங்கள் ஒரு பாரம்பரிய கதை மாத்திரமே, இது உண்மையோ அல்லவோ? இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பொன்னான சத்தியம் ஒன்று இருக்கிறது. என்னது? நமக்கு விரோதமாக தவறிழைப்பவர்களுக்கு மன்னிப்பையும் அன்பையும் வழங்க நாம் கற்றுக்கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே ஒரு நன்னாளில் நாம் அவர்களுக்கு பெரும் ஆசீர்வாதமாக மாறிவிடுவோம். பிறரை மன்னிக்க முடியாத ஒரு ஆவி பகை, கோபம், பழிவாங்குதல், கசப்பு, சீற்றம் முதலான நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களால் நிறைந்த நோய்கொண்ட ஒரு உலகமாகவே இவ்வுலகம் இருக்கிறது. உடனுக்குடன் மன்னித்து தங்களுடைய இருதயத்திலிருந்து அன்பு கூறக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு தேவையாயிருக்கிறார். கிறிஸ்துவை போன்று மன்னித்தலில் அடங்கியிருக்கும் வல்லமையை காட்டிலும் மிக பெரியதும் வெற்றி சிறப்பதுமான வல்லமை வேறு எதுவும் இந்த பூமியில் இல்லை. அது நொறுக்கிய இருதயங்களை குணமாக்கிவிடும். முறிந்து போன விவாகங்களை இணைத்துவிடும். விவாகரத்தெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மன்னிப்பின் ஆவி இல்லாதனாலதான் நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். சந்தேகத்தினால ஒருவரை ஒருவர் மன்னிக்காம அதனால பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தை உலகமெங்கிலும் பார்க்க முடிகிறது. சிதைந்து போன வாழ்க்கைகளை சீர்படுத்தி விடும் மன்னிப்பு, தகர்ந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கிவிடும். மன்னிக்கும் ஜனங்களுக்கு மாத்திரமே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உண்டு. அவர்கள் மட்டுமே சிறந்ததொரு வருங்காலத்தை மற்றவர்களுக்கு வழங்குவோம். இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு ஜெபித்த போது அவர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தார். ஒன்று, தம்முடைய சரீரத்தில் மிகவும் பலவீனமடைந்திருந்த நிலையில் இருந்தார். மூன்று, பாடுகளின் உச்சக்கட்டத்தில் இருந்தார். நாலு, தம்முடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் மிகுந்த வேதனைக்குள்ளான நிலையில் இருந்தார். ஆனால் அவர் அவ்வேளையில் செய்த அந்த ஜெபத்தின் மூலமாக உண்டான பலன் யாது? கோடிக்கணக்கான மக்கள் பாவ மன்னிப்பு பெற்று நித்திய மரணம், நித்திய அழிவு ஆகியவற்றின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்வதன் மூலமாக விவாகரத்து, வியாதி, மரணம், அழிவு ஆகியவற்றின் வல்லமையிலிருந்து கோடிக்கணக்கான மக்கள் விடுதலையாக்கப்பட அவர்களுக்கு உதவி செய்யக்கூடும். மன்னிப்பு என்பதற்கான கிரேக்க பதம் விடுதலையாக்குதல் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. நமக்கு விரோதமாக தவறிழைத்தவர்களை மன்னிப்பதன் மூலமாக நாம் அவர்களை விடுதலையாக்குவதோடு அல்லாமல் நம்மையும் விடுதலையாக்கிக் கொள்கிறோம். ரெண்டு காரியம் நடக்குது. அவர்களும் விடுதலையாக்கப்படுறாங்க, நாமும் விடுதலையாக்கப்படுறோம். மற்றவர்களை முழு இருதயத்தோடு மன்னிக்க முடியாதவர்களாய் மெய்யான விடுதலையை ஒருபோதும் பெற்று அனுபவிக்க முடியாது. மெய்யான விடுதலை என்றால் என்ன? இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? செய்ய வேண்டிய காரியம் என்னதென்பதை அறிந்து கொண்டு அதை செய்யக்கூடிய சக்தியை உடையவர்களாய் இருப்பதே மெய்யான விடுதலை. செய்ய வேண்டிய சரியான காரியம் மன்னித்தல் என்பதை அநேகர் அறிந்திருந்தாலும் அவர்கள் அதை செய்யக்கூடிய உள்ளான பலனோ வல்லமையோ அற்றவர்களாக இருக்கின்றனர். மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கும் ஒருவன் அதை விட்டுவிட வேண்டும் என்பதே தான் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்பதை அறிந்திருக்கிறான். புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாயிருப்பவன்
தன் நுரையீரல் புற்றுநோய்க்கு இரையாகி தான் மறிப்பதற்கு முன்னதாக புகைப்பிடிப்பதை விட்டுவிடுவதே தான் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்று அறிந்திருக்கிறான். ஆனால் அவற்றை விட்டுவிடக்கூடிய பலன் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்துவால் மட்டுமே ஒருவனுக்கு மெய்யான விடுதலை அளிக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று வாசிக்கிறோம், யோவான் 8:36. ஆகையால் இந்த கால வேளையில் நீங்கள் இந்த உண்மையை நினைவு கூர்ந்து சபை மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் இந்த மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து தீங்கு செய்களை மன்னிக்க நாமும் விடுதலையாக மற்றவர்களும் விடுதலையாக்கப்படுவதற்கு ஏதுவாக நாம் உழைப்போம், நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம், மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.